வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 580 காயின்ஸ் எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டாப் அப் பண்ணி எடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேக் வாங்கலாம் அப்படின்றதுலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போதைக்கு நிறைய பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இட்டாலியன் லீக் கார்டியன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கோட ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஃபோரில் இருக்கக்கூடிய பிளேயர் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கெலியான் எம்பாப்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபிக் விங்கராக வந்து ஒரு கார்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பானிஷ் லீக் அட்டாக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்காக வந்து அந்த கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், இதில் எந்த பேக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ஸோ பிளேயர் ஆஃப் தி வீக்கை பற்றி பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருவோம் மக்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அழுத்தி போடுங்க, அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். பேக்கை எடுத்து பேசுறதுக்கு முக்கியமான ரீசன் எதனா இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பிளே ஸ்டைலில் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியான் எம்பாப்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபிக் விங்கரில் ரீசெண்ட் டேஸில் வந்துருந்துச்சு ஒரு கார்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 300 காயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான கார்டு மக்களை, ஏன்னா விங்கில் வந்துட்டு நல்லா ப்ரொலிஃபிக் விங்கரை வச்சு விளையாட தெரியும் அப்படின்னா உண்மையிலேயே கிளியான் எம்பாப்பே மாதிரியான ஒரு அக்சலரேஷன் இருக்கக்கூடிய பிளேயர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் டீமுக்குள்ள இன்சர்ட் பண்ணும்போது 97 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன், 93 வரைக்கும் ஸ்பீடு அக்சலர், அதுக்கப்புறம் ட்ரிப்ளிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் 90+ல. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் நாச்சில் இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் விங்கராக தான் மக்கள் இருப்பார். ஸோ ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மெஸ்ஸிக்கு பிளேயர் ஆஃப்திக்கு வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கார்டு இது மட்டும்தான். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஸோ மற்ற இது வரைக்கும் வந்த பிளேயர் ஆஃப் தி வீக்லேயே மெஸ்ஸிக்கு இருந்த கார்டோட இந்த கார்டு நல்லா இருக்கும் மக்களே. ஸோ எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரிப்ளிங் டைட் போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஸ்கோர், லோ பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங்கு கேர்ளு. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்சலரேஷன் ப்ளஸ் பேல் பேலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டாப் நாச்சாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹாலண்டை மறந்துட்டு எப்புறம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹாலண்டுக்கு எக்கச்சக்கமான கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கார்டில் இதுவும் ஒரு கார்டு, அவ்வளோதான். இது வந்து பர்டிகுலராக இந்த கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் கார்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதுவும் ஒன் ஆஃப் த குட் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். கிடச்சிருந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் பெருசாக இந்த கார்டை வந்துட்டு யூஸ் பண்ணது கிடையாது, அந்தளவுக்கு எனக்கு இதில் நாலேஜ் கிடையாது. ஸோ யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ டெக்லான் ரைஸு, ஸோ டெஸ்ட்ராயரில் வந்திருக்கான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்லான் ரைஸை வந்துட்டு சைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது நாமினேட்டிங் அண்டட்டில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்ராயர் பிளே ஸ்டைலில் டிஎம்எஃப்ல கிடைப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபி போர்ஷன்லேயே விளாட முடியும். ஸோ இந்த கார்டு ஒன்று மட்டும் நீங்கள் சப்ளை தூக்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவாப்பில் டிஎம்எஃப் சிஎம்எஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான இன்டர்செப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மிட்ஃபீல்டர் மக்களை, சூப்பராக இன்டர்செப்ஷன் பண்ணுவான். நிறைய பால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி கிளியர் பண்ணுறதுல வந்து டிரேஸ் மாதிரியான ஒரு பிளேயரை பார்க்கவே முடியாது. உண்மையிலேயே 100-200 கிடைக்குது அப்படின்னா ஒருத்தான கார்டு. ஸோ ஃப்ராங்கி டிஜோங்க, டிஜோங்க் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப்பில் வந்த கார்டில் ஒரு இதுவும் ஒரு கார்டு. ஸோ நான் இது இந்த பேக்கை பேசுறதுக்கு முக்கியமான ரீசனுமே இது தான். ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பிளே ஸ்டைலில் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொசிஷனில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளேயர் ஆஃப் தி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன், ஓகேவா? ஸோ ஃப்ராங்கி டிஜோங்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு மக்களே. ஸோ நிறைய பொசிஷனில் ஆடுவார், நல்ல டிஃபெண்டிங் குவாலிட்டி, பில்டப் பிளே ஸ்டைலில் வந்திருக்காரு, சிபி பொசிஷனில் உங்களால் போட்டு விளாண்டுக்க முடியும். ஸோ சங்கிங்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டேக்கரா தான், இவனும் ஒரு கோல் போச்சராக வந்திருக்காப்புல. ஸோ சொன்ன மாதிரி தான் மக்களை, திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடுபிடிக்க. ஸோ ஒரு ஒரு பிளேயருமே டிஃப்ரெண்ட்டான பிளே ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கேஜாக வந்த ஒரு பேக்கு தான் மக்களை இந்த பேக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-300 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தான பேக்கு. ஸோ இந்த பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஸ்பின் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸையும் உங்களால் சைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நல்ல பிளேயர் இல்லையா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டார்வின் யூனியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சப்பில் வந்த ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. ஸோ டார்வின் யூனியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சப் ஸ்கில்ல வந்த கார்டில் இது ஒன்று, ஒரு சூப்பரான கம்பேக் அடிப்பாங்க. லிவர்பூலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 2 கோல் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட டீமுக்கு வின்னை வந்து தேடி தருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு அல்டிமேட்டான ஒரு மேட்ச்லேருந்து வந்த கார்டு தான். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெர்லிங், ஸோ ஸ்டெர்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் பிளே மேக்கரில் இவர் ஒரு ப்ரொலிஃபிக்ங்கிறதான் ஆடிட்டு இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவருக்கு ஒரு கிரியேட்டிவ் பிளே மேக்கரில் ஏஎம்எஃப் பிளே ஸ்டைலில் வந்த ஒரு கார்டு இது தான். எத்தனை பிளே ஸ்டைலில் ஆடுறாரு பாருங்க. ஸோ ஒரு ஆர்எம்எஃப், ஆர்டபிள்யூஎஃப், எல்எம்எஃப், எல்டபிள்யூஎஃப், ஏஎம்எஃப், SSS, சிஎஃப். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்டாட்ஸுமே அல்டிமேட்டாக இருக்கும் மக்களை. 88 வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், 88 ட்ரிப்ளிங்கு,
ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு 95, ஸோ அக்சலரேஷன் 97, பால் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 97. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாட்ஸில் இருக்கக்கூடிய கார்டெலாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரேரு. உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டுமே ஒரு நல்ல கார்டு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கீ பிளேயராக இருக்கக்கூடிய டகசாக்கே கூபோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும் மக்களே. ஸோ கூபோக்கு ஒரு ப்ரொலிஃபிக் விங்கரில் வந்த கார்டு. ஸோ நான் வச்சிருக்கிற கூபோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் பிளே மேக்கர். ஸோ அதை விடவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபிக் விங்கர் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 92 ட்ரிப்ளிங் இருக்குது. ஸோ ஃபினிஷிங் காலிங் ஓரளவு நல்லா இருக்குது. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஸ்பீட் அக்சலரேஷன், டீசென்ட்டான ஸ்கோரு, பேலன்ஸ் ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டார் பாய் மிட்டாமோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 ஸ்பின் ஈவெண்ட்டை முடிச்சு சுத்தும் போது எனக்கு மிட்டாமோ கொடுத்துட்டாங்க. மிட்டாமோ இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக் ஒரு சூப்பரான பேக்கு. ட்ரிப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா 91 கிடைப்பாப்பில். ஸோ அது மட்டும் இல்லாமல் 73 தான் ஃபினிஷிங் இருக்கும், பட் இருந்தாலுமே நல்லா ஃபினிஷ் பண்ணுவான். ஸோ ஆக்சலரேஷன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கும் மக்களே. ஸோ 90+ அவேர்னஸ் அப்படின்றப்போ 90+ ஒரு ஆக்சலரேஷன்றப்போ உண்மையிலே சூப்பராக இருக்கும். பால் பேலன்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா ஓடுவான். செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பால் கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். மிட்டாமாவை மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாரான கார்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீ லோரன்ஸோ ஓரளவு நல்ல கார்டு, அப்புறம் இந்த விசாரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான ஒரு கோல் கீப்பரு. ஸோ நீக்கோ வில்லியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விங்கரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மினாமினா வந்து ஒரு நல்ல கார்டு மக்கள். ஏன்டா மினாமினா கார்டு இருக்குது? ஸோ ஜாப்பனீஸ் லீக்லலாம் நான் வந்து இவனை தான் போட்டலான்ட்ருக்கேன். நல்லா விளையாடுவான். ஸோ ஹோல் பிளேயரு, செம்மையான ட்ரிப்ளிங்கு, செம்மையான ஸ்பீட் ஆக்சலரேஷன் இருக்கும். ஒரு டாப் ரேட்டட் பிளேயர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஒரு 4-star பிளேயர் தான். பட் கிடச்சிச்சுன்னா நல்லா ஒர்த்து மக்களே. ஸோ இந்த பேக்கை பற்றின ஒப்பீனியன்ஸ் இது தான் மக்களே. சரி மக்களே, பேக் ஓப்பனிங்க்கு போயிடலாம். ஸோ பேக் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான பேக் ஓப்பனிங். என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியான் பாப்பே. ஸோ அவன் கிடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறேன். மீதம் இருக்குது, அதாவது முன்னாடியே ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா இருக்கிற காயினை வச்சு வேறு எதனா பேக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ 1st 100 போயிடலாம் மக்களே. ஸோ வெடிலாம் போடுறாங்க, பச்சை கலர் அனிமேஷன் உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பெரிய பிளேயர் ஆயே நமகே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரத்தை போட்டுப்போம். லீகா போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அசுரஸ்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை வந்திருக்காப்புல. அது என்னமோ தெரில மக்களே, எனக்கும் இந்த மொட்டைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக பொருத்தம் இருக்கியா. எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாலும் கான்ட்ரிபியூஷனில் கண்டிப்பாக ஒரு மொட்டை என்னோட இதில் இல்லாமல் இருக்கவே மாட்டுறானுங்க. ஸோ ஒரு கேவலமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் மக்களே, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த கல்யாணம் பாப்பாவே தூக்கி ஆகணும். ஸோ கல்யாணம் பாப்பாவே கொடுங்கடா. ஸோ பெருசாக எபிக் பேக்கை தான் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க, இதையாச்சும் கொடுத்து தொடங்கி அடுத்த 100 போயிடலாம் மக்களே. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் அனிமேஷன். பிளேயரா தீவிக்கினாலே க்ரீன் அனிமேஷன் தான் வரும். ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். இங்கிலீஷ் லீக் நம்பர் 9 டார்வி நூனியஸ் ஒரு சூப்பர் சப் ஸ்கில்ல வந்து ஒரு சூப்பரான கார்டு. ஸோ ஒரு நல்ல வேல்யூவான பேக் மக்களே. ஒரு 100 காயின்ஸுக்கு கண்டிப்பாக ஒருத்து. பட் ஆனால் 200 கன்சிட் பண்ணி தான் இவர் 2nd பேக்கில் தான் வந்திருக்கான். எனிவே நம்மளோட மந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ லைட்டாக வேலை செஞ்சிருக்கு மக்களே. டார்வின் நூனியஸ் என்னோட 1 of the ஃபேவரட் கார்டு. ஸோ அதனால் அவனும் வந்திருக்கான். ஸோ என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் பார்ப்பே ஓப்பன் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணுறேன். கொடுக்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி. ஸோ 3rd ஸ்பின்னுக்கு போயிடலாம். ஸோ இது வரைக்கும் என்ன எல்லாமே உள்ள க்ரீன் அனிமேஷன், இப்போ ஒயிட் அனிமேஷன் வரைக்கும் 3-star போஸ்டர் எதுனா தரப்போகிறாங்களாண்ணா? 3-star? ஓஹோ, அல்ஃபான்சா டேவிஸ் வந்துருக்காப்புல. பயன் முனிக்கிலிருந்து ஒரு சூப்பரான கார்டு மக்களே. ஸோ அல்ஃபான்சா டேவிஸ் நல்ல கார்டு, பட் ஆனால் எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு அல்ஃபான்சா டேவிஸ் என்கிட்ட இருக்குது. இதை விடவே ஹைக்கஸ்ட் ரேட்டிங்கில் இது எதுக்குடா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுச்சு. எனிவே இருந்துட்டு போகிறான், அவ்வளோதான். ஸோ கடைசி ஸ்பின்னுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் யா. இதையாச்சும் கொடுத்து தொலைங்கிறேன். ஒரு 100 காயினியாச்சும் மிச்சம் பண்ண வைப்போம். யாரும் தெரியலையே, வெடிலாம் வெடிக்கிறானுங்கண்ணா. ஊபர் லீக் நம்பர் 7 எதிர்பார்த்த ஒரு கார்டு மக்களே. ஏன்னா ஸ்டார்டிங் இந்த பேக் வந்ததுலேருந்தே வந்து கிளியான் பாப்பே எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் போனேன் ப்ரொலிஃபிக் விங்கர் அப்படின்றதுனால. பட் அந்த டைமில் வந்துட்டு பெருசாக நான் எந்த ஒரு பேக்குமே பேக் பண்ணல, அதனால் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்டை பற்றின ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு பேசணும்னு நினச்சேன். இவர் வந்துட்டு நான் இந்த விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு தடவை கமெண்ட் போடல, ஒரு தடவையும் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னோடய போஸ்ட்டாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும். ஸோ RIP யுவர் சேனல். ஸோ உங்களோட சேனல் செத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்க்குறதுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை தடவை என் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணி சொல்லி நான் இது கேட்டிருப்பேன், ப்ரொமோஷன் என்னைக்காச்சும் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வச்சுருந்தாப்புல. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல நான் அவருக்கு கேட்குற கேள்வி,
நீ நல்லவனா இருந்தா நான் பண்ணிருப்பேன்டா, நீ நல்லவனே கிடையாது பாரு, அன்னைக்கு நான் பண்ணலன்றதை இன்னைக்கு வந்து சொல்லி காட்டுற பாரு. உன்னோட சுயமுயற்சி போட்டு முன்னேறதுக்கு துப்பு இல்லை, அடுத்தவங்கிட்ட வந்துட்டு எனக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறேன், அந்த ஹெல்ப்பை கூட ஹம்பிளாக கேட்கல பண்ணுவோம், உனக்கு ஏன்டா நான் பண்ணணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட கேள்வியாக இருக்க போது. ஸோ அன்றே கணித்தார் கிறிஸ்டோ அப்படின்றது கரெக்டாக தான் இருந்திருக்கு. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கேட்குறப்போ நான் பண்ணாமல் இருந்திருந்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆதங்கத்தில் இங்கே கொட்டுறாரு. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருக்குது, ப்ரோ என்ன ப்ரோ லைவ்லாம் போடுறதில்ல, ஸோ டேனல் சேனல் டெட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் டவுட்டெல்லாம் வந்து குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன் அப்படின்னா நான் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் என்னால் லைவ் பண்ண முடியல. ஏன்னா நான் நல்ல ஒரு கிராமத்தில் இருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நெட்ஒர்க் வசதி கிடையாது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ் பண்ணல. பட் நான் நேற்றுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து லைவ் போட்டிருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பஸ்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 டேஸில் வந்துட்டு லைவ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்எஸ்எல்எம் சாத்ராக் மோடரேட்டர் ஒரு நல்ல ரிப்ளை பண்ணியிருக்காரு, சரியான எச்ச புத்தி ப்ரோ, உனக்கு இப்படிலாம் இருந்தால் முன்னுக்கு வரவே முடியாது. அதை மட்டும் இல்லாமல் அவர் நியூ இயர் லீவுக்கு போயிருக்காரு, அதனால 2-3 டேஸில் வந்துட்டு லைவ் கண்டினியூஸாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கிரைம் மோர் ஷீட் மோர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல. ஸோ எக்ஸாக்ட்லி அதை தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். நல்லா அழு ப்ரோ, கண்டிப்பாக உனக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் லைவ் வருவேன். உன்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பேசுவேன். ஸோ அதெல்லாம் வெறுப்பு அடைஞ்சி வயிறறிஞ்சு சாப்பிட்றதுக்கு தயாராரு அப்படின்றத சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வரேன், நாளைக்கு இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதா இருக்கும். டடப்பா பாய், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே மக்களே, பாய்.